அடுத்த மாதம் 7ஆம் தேதி பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்குகிறது. இதில் திமுக கூட்டணி எம்பிக்கள் கவர்னர் ரவிக்கு எதிராக பேச உள்ளனர். கூட்டத்தொடரை முதல் 3 நாட்களுக்கு முடக்க திமுக தன் கூட்டணி கட்சிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சில மூத்த திமுக எம்பிக்கள் முதல் 3 நாட்கள் கூட்டத்தொடரில் பங்கேற்பது சந்தேகம் என கூறப்படுகிறது. இந்த எம்பிக்கள் சொந்தமாக பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகள் நடத்தி வருகின்றனர். இவர்கள் எதற்கு தேவையில்லாமல் கவர்னரை பகைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றனராம்? இவர்களுக்கு பார்லிமெண்டில் கவர்னருக்கு எதிராக பேச விருப்பம் இல்லையாம்? இன்னொரு பக்கம் வேறொரு விஷயமும் பரபரப்பாக பேசப்படுகிறது. கவர்னர் ரவி அடிக்கடி டில்லி செல்கிறார். அப்போது திமுகவின் 3 சீனியர் தலைவர்கள் கவர்னரை ரகசியமாக சந்தித்து பேசுகின்றனராம். இந்த திமுக நிர்வாகிகள் கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை கவர்னருக்கு தெரிவித்து வருகின்றனராம். இந்த விஷயத்தை கேட்டு திமுக தலைமை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இந்த 3 சீனியர் தலைவர்களை சந்திக்கத்தான் கவர்னர் அடிக்கடி டெல்லி வருகிறார் என்கிறது தேசிய அரசியல் வட்டாரம்.